ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெங்காலி ரெசிபி தான் பார்க்க போறோம். பூனா சிக்கன் ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூனா சிக்கன் செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ. இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இத நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயும் கோட் ஆகுற மாதிரி இத நம்ம ஒரு 30 minutes marinate பண்ணனும். இதுக்கு ஃப்ரெஷா ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் மல்லி. இது நல்ல ஃப்ளேவர்ஸ் ரிலீஸ் ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரையா. இத கூல் பண்ணி அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். இந்த ரெசிபிக்கு ருசி கொடுக்க போறது இந்த மசாலா தான். இப்போ நம்ம ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் மாரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூனானா உருதுல ஃப்ரைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த டிஷ்க்கு பூனா சிக்கன்ன்றது பேரு. சிக்கன் நல்லா ஒயிட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இத தனியா எடுத்து வச்சிடணும். ஒரு pan எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா வதக்கிக்கோங்க பிரவுன் ஆகுற வரைக்கும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதுல 3 சின்ன சைஸ் தக்காளிய நான் வந்து பியூரி பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் mix பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் chili பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சு வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா mix பண்ணிக்கலாம். 5 minutes நல்லா இது cook பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப கம்மி தண்ணி ஊத்தினாலே போதும் வேகறதுக்காக தான். இப்போ இத நம்ம 10 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம் லிட் க்ளோஸ் பண்ணி. இப்போ 10 minutes க்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரு mix பண்ணிக்கோங்க. இப்போ இதல 2 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கறேன். இத நல்லா விஸ்க் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்ல. கர்ட் ஆட் பண்றதுனால நமக்கு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். டேஸ்டும் நல்லா பேலன்ஸ் ஆகும். இப்போ இதுல பொடியா நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு 2 மினிட்ஸ் நல்லா mix பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு.
கறிலாம் பயங்கர சாஃப்டா சம ஸ்பைசியா டேஸ்டா இருக்கு. சூப்பரான பூனா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நம்ம தனியா தூள், கரம் மசாலா, இப்படின்னு எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்கல. ரொம்ப ஈஸியா மிளகா தூள் அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா வச்சு அருமையான ஒரு ரெசிபி பண்ணிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.